ஸோ இவனுங்க என்னதான் வந்து ஒரு பக்கம் வந்து அவ்வளோகான வசூல் இவ்வளோ கோடி வசூல்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாலும் உண்மைங்கிறது வந்து வெளியாகுங்கிற மாதிரி தான். ஸோ வந்து இப்போ வந்து இவனுங்க பண்ண அந்த திருட்டுத்தனம் எல்லாமே சரி, புக் மை ஷோவுடைய அந்த கலெக்ஷன் எவ்வளோகான கலெக்டாக இருக்குது, எவ்வளோ புக்கிங்ஸ் நடந்திருக்குங்கிறது பார்த்தீங்களா, அதில் வந்து தெரிய வந்திருக்குன்னு சொல்லலாம். இவங்க வித்தியாச வித்தியாசமாக அடிச்சு விட்டுட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ இவ்வளோ அப்படி இப்படி ஏ ஓய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த தற்கூறி அணிலாண்டிகள். ஆனாலுமேட்டு உண்மை வெளியே வந்திருக்கு இப்போ வர. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிடலாம் என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பேசலாம். ஸோ வந்து இப்போ வெளியாக இருக்கிறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து புரியும் சரிங்களா. அதனால் இந்த லிஸ்ட்டு நான் வந்து எடுத்து நான் காமிக்கிறேன். 4 நாட்கள், டே 1, டே 2, டே 3, டே 4, 4 நாளில் புக் மை ஷோவில் மட்டும் எவ்வளோ புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது, முதல் நாள் வந்து 751,000, 2வது நாள் 641,000, 3வது நாள் 618,000, 4வது நாள் 548,000. ஸோ எந்த அளவுக்கு வந்து கம்மியாகிட்டே வந்துருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கம்மியாகிட்டே வருது ஏன் இதை எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கூத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் நம்ம தற்கூறிகள் கூத்து, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் நாள் 150 கோடி, 2வது நாள் வந்து 90 கோடி, 3வது நாள் வந்து 175 கோடி, 4வது நாள் 210 கோடி. முதல் நாளை விட 4வது நாள் அதிகம், முதல் 2 நாளை விட 3வது நாள் அதிகம், அப்படி இப்படி சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. மொத்தம் வசூல் இப்போ 500 கோடியை நெருங்கிடுச்சு, நாங்கள் அப்படி பண்ணிட்டோம், முதல் 500 கோடி நாங்கள் தான் ஃபாஸ்ட் ஸ்டாப் பண்ணதுன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. யோ, நீ முதல் நாளை விட டபுள் மடங்காக 2வது நாள் கரெக்டாக இருக்குங்கிற, முதல் நாள் 150 கோடிங்கிற, சரி 4வது நாள் வந்து கிட்டத்தட்ட வந்து 210 கோடி கலெக்ட் ஆகிருக்கு, முதல் நாளை விட அதிகமாக கலெக்ட் ஆகிருக்குங்கிறான. இந்த புக் மை ஷோலேயே தெரிஞ்சிருச்சு அடுத்தடுத்த நாளில் கம்மியாகிட்டே இருந்திருக்கு புக்கிங், அப்போ எப்போதான் நீ வித்தியாசமாக உருட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தாச்சு. கேள்வி கேட்டால் தான் நம்ம அணிலாண்டிகளுக்கு பதில் வராது, வாயில் வந்து கெட்ட வார்த்தை தான் வரும். அப்படி வந்து அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அவனும் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. ஸோ நம்ம மட்டும் அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடச்சிருச்சு, எப்போவுமே நம்ம மட்டும் வட சுடுவோம், அந்த நம்ம தயாரிப்பாளரும் சேர்ந்து வட சுட ஆரம்பிச்சிட்டார். இல்லை அவர் நேற்றே வந்து இண்டஸ்ட்ரி கிட்டுன்னு சொல்லிட்டு மீனிங்கே தெரியாமல் அர்த்தமே தெரியாமல் தற்கூறி திறமை அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆள் கையில் கிடச்ச மாதிரி ஆகிடுச்சு, நம்மளோட பெரிய தற்கூறியாக இருக்காண்டா அவன், ஸோ நம்ம வந்து சேர்த்து சுத்த வேண்டியதா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து அதை பார்த்து ப்ரொடியூசரே சொல்லிட்டார். அப்புறம் என்ன நீ இந்த ஒரு வாரத்தை வச்சு எல்லா இடத்துலையும் வந்து மழுப்பிட்டுருக்கானுங்க, பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து வந்து என்னென்ன பச்சை பொறிச்சு பண்ணுறதையும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.